அது அந்தி கிறிஸ்து நாட்களில் எழும்பக்கூடிய கத்தரி பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பாக நான் எலியாதீர்க்கதரிசியை அந்த எலியாதீர்க்கதரிசியை தான் அவர் யார் எலியார் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசி ஆனால் புதிய ஏற்பாட்டு கால ஒளியும் யாருடையில் ஒப்படைக்கப்படுது அப்போ சார் அப்போ எலியா ஆகாப் ராஜாவின் காலத்தில் இருந்த எலியா ஏரோது காலத்தில் யோவான் எலியாவின் ஆய்மலனுடைய யோவான் லுக்கா ஒன்றாவது அதிகாரம் 17 உன்னதமானவருக்கு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை உன்னதமானவருக்கு ஆயத்தப்படுத்தும்படி அவர் எழுப்பப்பட்டார் பிறந்தார் பின்பு சிறச்சேதம் செய்யப்பட்டார் ஆனால் கத்திரி பெரிதும் பயங்கரமான வாழ்வதற்கு முன்பாக நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் நீங்க வெளிப்படுத்தல் 10:6 வாசிக்க இனி காலம் செல்லாதுண்டா அந்தி கிறிஸ்துவின் 7 ஆட்சி காலம் அதில் முதல் 3 காலம் புறஜாதியானவர் மீட்கப்படுவதற்குரிய காலம் வந்துருச்சு அவர்களுக்கும் இனி காலம் கிடையாது முத்திரை போடப்பட்டு 144,000 பேர் அவர்கள் மீட்கப்பட வெறும் 42 மாதம் தான் அந்த 42 மாதத்தில் இதற்கு முன்பாக 6 இக்காலம் உரியாச்சு அப்படி என்றால் பின்முனை ஆண்டுகாலம் என்ற 42 மாதத்திலே 5வது இக்கால ஊதி கொண்ட பொழுது 5 மாதம் போயிடுச்சு பின்முனை ஆண்டு காலத்தை 42 மாதத்தை சமமாய் பிரிப்போம் என்றால் 21+21 இப்பொழுது முதல் 21 காலத்தில் முதல் 21 மாத காலத்திலே 4 எக்காலம் ஊதியாச்சு 4 எக்காலம் ஊதின காலத்திலே கொடை செய்யக்கூடாது வாதைகள் 5வது எக்காலம் ஊதுகின்ற பொழுதுதான் ஆரம்பமாகிறது அந்த காலத்தை குறித்துதான் 5வது இனி உதப்போகிற 5வது 6வது 7வது எக்கால் ஊதும் காலம் பூமியில மனுஷ சகல ஜனங்களுக்கும் ஐயோ 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 ஆபத்து வரும் என்று அறிவிக்கப்பட காலம் அப்படி என்றால் அந்தி கிறிஸ்து பின்முனை காலத்தில் காலத்தின் பின் பகுதியான 21 மாதத்தில் 5வது எக்கால் ஊதின நிமித்தமாய் வாதைகள் அனுப்பப்பட்ட நிமித்தம் 5 மாத காலங்கள் நிறைவேறி போயிடுச்சு 21 மாதத்தில் 5 மாதம் ஓடிவிட்டு பின்பு 6வது எக்கால் ஊதுகின்ற பொழுது அது 1 வருடம் மனவும் அந்த நிலை நடவடிக்கை நடக்க போகிறது அப்படி என்றால் 1 வருடம் 12 மாதம் 12-17 மாதம் 21 மாதத்தின் மீது இருக்கிறது 4 மாதங்கள் அந்த 4 மாதங்களுக்குள்ளாக தேவ தீர்மானத்தின்படியாய் உத்தரவிடப்பட்ட 144,000 பேர் ஆரியத்தால் ஊதும் பொழுது அனுதனச்சித்து ஓடி மனாந்தரத்திலும் மனவாற்றில் சேர்ந்து கொண்டார்களே ஓடி போனவர்கள் நீக்கப்பட்ட தவிர மீதியுள்ள 144,000 பேரில் மீட்கப்பட வேண்டிய மீதியுள்ளவர்கள் மீட்கப்படுவதற்கு 4 மாதம் அவர்களுக்கு இனி காலம் இல்லை ஆனபடியினாலே இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7வது சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் உதவ போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படி என்றா 7வது இக்காலம் ஓதும் போது தம்முடைய தீர்க்க தரிசியாய் ஊழியக்காரனுக்கு அறிவித்தது அந்த ஊழியக்காரன் எத்தனையோ தீர்க்க தரிசியாய் ஊழியக்காரன் எழுவினாலும் கடைசி கத்திரி பெரிதும் பயங்கரமான நாளின் எழும்புவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி அனுப்பவே இந்த வாக்கு தத்துவத்தின்படி எலியா தீர்க்கதரிசி எழுப்பப்படுகிறான் அவன் தேவ சமூகத்தில் என்றென்றைக்கும் இருக்கிறவன் ஆனபடியினாலே அவனுடைய சப்தம் உறுதிப்பட எழும்ப வேண்டும் எழுப்பப்பட வேண்டும் என்ற நியமித்தில் நான் கொம்பு என்றால் உறுதி நீ வேதாகமத்தில் நான் பார்க்கின்ற பொழுது
பழையற்பாட்டு காலத்தில் மகாபரிசுத்த ஸ்தலமே, அந்த கிருபாசனம் இருக்கக்கூடிய இடம் மகாபரிசுத்த ஸ்தலம். அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தான் அந்த பலி அதை பொற்பீடம் இருக்கும், அதாவது கிருபாசன பெட்டி. அந்த கிருபாசன பெட்டி செய்யப்பட்டு அந்த கிருபாசன பெட்டியின் நான்கு மூலையிலும் நான்கு கொம்புகள் ஏற்படுத்த வேண்டும். வேதாகமத்திலே நாம் அறிந்திருக்கிறபடி மோசே ஆரோன் இவர்களுடைய காலத்தில் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியின் நான்கு திசை நான்கு கொம்புகள், அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள் கற்பலகை, ஆரோனின் தலித்தோல் மன்னா இவையில் இருக்கும். ஆகிய உடன்படிக்கை பெட்டி ஓபனாக அல்ல, மூடிதான் இருக்கு. அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆரோனின் தலித்தோல் கற்பலகை, பத்து கட்டளை கற்பலகை, மன்னா இவைகளிலிருந்து எழும்பக்கூடிய எத்தனை கொண்ட அறிவிப்பும் ஆலோசனைகளும் அழைப்பும் எதுவாயிருந்தாலும் இந்த கொம்புகள் வழியாக தான் வெளியேற வேண்டும். அப்படி என்றால் அந்த உடன்படிக்கை தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இடத்தின், அதாவது நாம் வாசிக்கின்றபடி தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடம், அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே பீடத்தின் மேலே பொன்னால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டியின் பீடத்தின் மேலே நான்கு கொம்புகள் இருக்கிறதென்றால் உள்ளே இருக்கக்கூடிய ஆரோனின் தனித்தகோல் எப்போதும் நீக்கப்படுகிறவர்கள் தளிர்த்து துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாகிக்கொண்டு இருக்கும். கற்பலகை, பத்து கட்டளைகள் நியாயப்பிரமாண காலத்தில் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்களை நோக்கி அதை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மன்னா, நாற்பது நாடளவு உங்களை போஷித்தேனே, ஆனவே உலகத்தை நம்பாதீர்கள், உங்கள் பிதாவாகிய தேவனை நம்புங்கள் என்ற சப்தம் வெளியாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அந்திக்கிறிஸ்தின் பின்முனை ஆண்டு காலம் முற்றுமுடிய இஸ்ரவேலர்களில் 144,000 மீட்கப்பட வேண்டியவர்கள். அப்படி என்றால் இவர்கள் இந்த 144,000 பேர் மீட்கப்படுவதற்குரிய எக்கால சப்தம் அந்த கொம்புகள் வழியாய் வெளியாகிறது. வேதாகமத்திலே நாம் பல இடங்கள் வாசிக்கிறோம். சமயம் கடந்து கொண்டிருக்கிறபடியால் 118 சங்கீதம் 27 வசனத்தை வாசிப்போம். தன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி என்றால் தன்னுடைய பிரகாசத்தை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன் பிரகாசத்தை அவர் பிரகாசிப்பிக்கின்றவராய் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவராய் தன்னுடைய பிரகாசம், தன்னுடைய மகிமை, வல்லமை, பரிசுத்தம் அத்துணையையும் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்குரிய அறிவிப்பு, அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். அது எது வழியாக கொம்புகளின் வழியாக அறிவிக்கிறது என்று அநேக வசனம் சங்கீதம் 89:17, 24 வசனம் சங்கீதம் 92 10 வசனம் சங்கீதம் 132 17 வசனம் கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேனா, சங்கீதம் 118:27 வாசித்து விட்டோம். சங்கீதம் 89 சங்கீதம் 17 வசனம் மற்றும் 24 வசனம் இல்ல சோத்திரம் வாசிக்கிட்டாங்கல்ல. அடுத்தது 192 வசனம், சாரி 192 சங்கீதம் 10 வசனம், 92:10 வசனம். அடுத்தது சங்கீதம் 132:17 வசனம். இந்த வசனம் குறித்தான் நிறைய வசனம் இருக்கட்டும். இப்பொழுது இந்த கொம்புகளில் இருந்து
ஒரு சப்தம் உண்டா என்றால் தன்னை தேவன் தன்னை பிரகாசிப்பிக்கிறது என்றால் தன்னுடைய அத்துணை அறிவுரைகள் இருளில் இருக்கிறவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியான ஆன்மீக அறிவுரைகள், ஆலோசனைகள், மீட்பை சார்ந்த ஆலோசனைகள் உறுதியா கொம்பின் வழி நேரடியா பேசலாங்க. ஆனா கொம்பின் வழியாக அறிவிக்க வேண்டும் என்றால் காண்டாமிருகத்தின் கொம்பை எனக்கு சொல்லுங்க. தாவி சொல்றான் இல்லையா, காண்டாமிருகத்தின் கொம்பை எனக்கு கொடுத்தீர், பாசான் தேசத்து எருதல் என்னை சூழ்ந்திருக்கிறது. கொம்பு என்றால் நீ காண்டாமிருகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது தலையில ஒரே ஒரு கொம்பு இருக்குங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஜெயன் ஃபிகர், தன்னுடைய உடலில் உள்ள அத்தனை பலன்களும் ஒரு சேர கொம்பில் வெளியேறும். சிம்பிளா சிம்சன் எடுத்துக்கொள்ளுங்க, அவனுடைய முழு தேவனா கொடுக்கப்பட்ட முழு பலனும் எங்கே அடங்கி இருக்கிறது? முடியல. ஆனா அது ஆக்சுவலும் வெளிப்படுவது கையில தான், ஆனால் நின்று நினைப்பது தலை முடியல. அதை போல தேவனாகிய கர்த்தருடைய சப்தம் நேரடியாக அறிவிக்க அவருக்கு முழு பலன் உண்டு. ஆனால் அவர் ஏற்படுத்தி கொண்ட நடைமுறை ஒழுங்குகளுக்கு ஒழுங்கை பின்பற்றுவதில் நம்முடைய உன்னதமான தேவனே உயர்ந்தவர். ஆகினால் கும்புகளின்படியாய் அவருடைய சப்தத்தை இயேசு கிறிஸ்து என்ற ரட்சினி கண்மலையின்படியாய் வெளிப்படுத்தினார். இதாமிடத்திலே பெற்றதை இயேசு கிறிஸ்துவாய் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொம்பாக கொம்பில் இருந்து வெளிப்படுத்தினார். குமாரன் காலத்தில பிதா பேசல, பரிசுத்த ஆவியனுடைய காலத்துல குமாரன் இயேசு பேசல, பிதாவின் காலத்துல பிதாதான் பேசினார், குமாரி காலத்துல பிதா குமாரன் தான் பேசினார், அதே போல பரிசுத்தாவின் காலத்துல பரிசுத்தாவின். அப்போ தேவன் அந்தந்த காலத்துல ஏற்படுத்தி கொண்ட நியமங்களின்படி தன்னுடைய பிரகாசத்தை கொண்டு மற்றவர்களை பிரகாசிப்பிக்க பண்ண நான் பலத்தை வாசிக்கிறேங்க. குலசீர் ஒன்று இருப்பது வாசித்து எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற நேர் யோவான் சீஸ் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான்படி. ஆக தேவனுடைய அன்பு கொம்பின்படியாகவே ஏற்படுத்தி கொண்ட நியமங்களின்படியாக தன்னுடைய முழு பலனை அந்த காலத்தை குமாரனை கொண்டு அறிவிக்க வேண்டுமா, கொம்பின் வழியாக அறிவிக்க வேண்டுமா, பரிசுத்தாவியன் வழியாக அறிவிக்க வேண்டுமா? அதை தன் முழு பலத்தோடு அறிவிப்பான். நீ பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்ல, ஏன் இந்த நாட்கள்ல இந்த நக்சலைட்டு மாவோயிஸ்ட் இருக்காங்களே, இந்த துஷ்ட மிருகங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற எரும மாட்டு கொம்பு இருப்பாருங்களே, காளை கொம்போ பசு கொம்போலாம் வீக்னஸ் வீக் உள்ளதான், எரும மாட்டு கொம்பு இருப்பாருங்களே அந்த கொம்பை கொம் யாரும் சொல்லுகிறாதீங்கயா சிக்கல் சரி நான் சூசகமா சொல்லுகிறேன். அதை ட்ரெயின் தண்டவாளம் இருப்பாருங்களே, தண்டவாளத்துல இங்கிட்டு ஒரு கொம்பு, இந்த தண்டவாளத்துல அந்த தண்ட ஒரு கொம்பு, வெறும் எரும மாட்டு கொம்பு ஒரு ஒரு முக்கால் அடி நீளம் தான் போதுங்க. அது கீழே மட்டும் விழுகாங்க, ரெண்டு ஓட்டை போட்டு தண்டவாளத்துக்கு அடியில் கம்பி ஒன்று கட்டி முறிக்கொட்டாங்க ரெண்டு தண்டவாள். மறுபடி சொல்ற சார், ரெண்டு தண்டவாளம் வச்சுட்டு ஐம்பாறு ஊரு போயிட்டான் மறுமலையா, அந்த எலும்பு எரும மாடு கொம்பு ஒருவனாலும் உடைக்க முடியாது. ஒருவனால் நீங்களாகவே அதை வச்சு வெடிக்க வச்சாலும் மற்ற வெடியாகவே பற்றியும் தவிர
எறும்பு மாட்டு கொம்பு அழியாது. எது சொன்னேன் கொம்பு பலன் உள்ள சொல்ல வரேன் போகட்டும். அதுக்கு நம்ம சம்பந்தங்கள் வேற மாறி நீங்களும் அப்படி சாத்தா மூட்டுட்டே இருப்பான். ஆக அருமையான கத்திரி பரிசுத்தவான்களே, தேவனுடைய முழு பலம் வெளிப்படுவதற்கு உண்டான பாதை நேமம்தான் கொம்புகள். எக்காலம் ஊதுகிறான் சும்மா சத்தம் போறதா இக்காலம் இந்த கொம்புல இருந்தாங்க. எக்காலம் ஊதுகிறது தேவனுடைய அறிவிப்பை அறிவிக்கிறது தான் அந்த கருவிதான் எக்காலம் ஊதுகிற கருவி. இருக்கட்டும், இப்போ அந்த அளவுக்கு அதை பற்றி நான் தியானம் செய்தால் போதும். ஆனபடி நாளே அந்த கொம்பிலிருந்து யார் பேசினது என்று நம்மால் அறிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் ஒரு சப்தம் உண்டாயிற்று என்பதை மாத்திரம் நாம் அறிந்தால் போதும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே பல இடங்களிலே யாரும் அறியக்கூடாத நிலையில் சப்தம் ஆங்காங்கு உண்டாகிறது எல்லாம் நாம் உண்டானதை எல்லாம் வேதத்தில் நாம் அறிய முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 6:6, வெளிப்படுத்தின விசேஷம் 10:48, வெளிப்படுத்தல் 11:12, வெளிப்படுத்தல்